அவங்களோட பர்சன்ஸ் அண்ட் எனர்ஜி வந்துட்டு இந்த மூவிக்கு இருக்கிற அழகோட இன்னும் பல மடங்கு அழகு சேர்க்குது. ஸோ ப்ளீஸ் அத்துலா மேம், கேன் ஐ ஹாவ் யூ டு ஹேவ் அ ஃபியூ வேர்ட்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே பெரிய விஷன் இருக்குன்னு, ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் மேனன், பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச், வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட், எல்லா எல்லாத்தையுமே கலக்கலைகள்னு வச்சுருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாகவே அப்படி தான், ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய், அண்ட் ஆனந்த் ராஜ் சார், மொத்த ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே, லைக் பிபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்பவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு, என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம், பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பைக் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபுல்டான ஃபிலிமாக இருக்கும், ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ரொம்ப சந்தோஷம். இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தோட அசோசியேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாபி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிடிஜி யூனிவர்சலுக்கு ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் யூஎஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் இந்த பிடிஜி மூலிமா, இந்த பேனர் மூலிமா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார், என்னுடைய வேண்டுதலும் அதுதான். அண்ட் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் மூலிமா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஒரு ஒரு பிரிட்ஜாக இந்த ப்ராஜெக்டில் இருந்தது வந்து மனோஜ் தனோ சார். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியாக அதை, அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அது ஈஸி கிடையாது, அதை கரெக்டாக வந்து டைரக்ட் பண்ணுற மனோஜ் பெனோ சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர்ஸ்க்கு எப்பவுமே தே ஹேவ் தேர் ஓன் விஷன், அவங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு, அண்ட் டைரக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான பவுண்ட்ரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க சார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேர் டைரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி, லாங் டைம் பேக், விசில்னு ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டு டைரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது, ரொம்ப சந்தோஷம். அருண் கேஷவ் அவர்களாகட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர், விக்ரம் ராஜேஸ்வர் என்னுடைய சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஜூனியரு, நான் வேறு ஹவுஸ், அவர் வேறு ஹவுஸ் தான், பயங்கரமாக அப்போத்துலேருந்தே பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அது. அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசையமைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில், ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது, ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ராஜேஸ்வர் சார் அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். என் அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மிஸ்டர் ஆதித்யன் சாருக்காக. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி, அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு கூடுதல் சந்தோஷம். ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி வில் பி வெரி ஹாப்பி டுடே. விக்ரம் அண்ட் அருண், உங்கள் ரெண்டு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்
அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு 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 ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போட்டதை வந்து அது செல்லுலாய்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலயமா பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதன் மூலயமா அவங்க ஃப்யூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் வெளி படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய மியூசிக் லேபிளில் ஃபஸ்ட் என்னுடைய படம் வர்றதில் எனக்கு அதுவும் கூடுதல் சந்தோஷம். அந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறது கருணாகரன் அவர்கள் வந்து ஒரு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க கருணாகரன், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்கள் ஒரு சாங் எழுதியிருக்காங்க, அண்ட் சூப்பர் சுப்பு இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான விஷயம் இந்த படத்தை நான் பார்க்குறது, இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸ் திருப்பி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பமில். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா திருப்பி திருப்பி இங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும், ஏன்னா இந்த ஒரு நடிகர் பாடணும், இந்த ஒரு நடிகை பாடணும், இந்த ஒரு இசையமைப்பாளர் பாடணும் அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இதில் ப்ராப்பராக எல்லாமே இன்னும் நல்ல ட்ரெயின்டு எஸ்டாப்ளிஷ்டு பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து இதில் இந்த ஆல்பமில் பாடியிருக்கிறது வந்து எனக்கு கூடுதல் சந்தோஷமாக பார்க்குறேன். சிங்கர்ஸ் லைக் கார்த்திக், விஜய் பிரகாஷ், சின்மயி, ஹரிச்சரண், அப்புறம் கானா தரணி, கானா குணா, ஆஃப்ரோ, இங்கே எல்லாருமே ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ். ஸோ இதுக்காகன்னு இதுதான் தொழில் அப்படின்னு வந்து இருந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஒரு ஆல்பமில் ப்ராப்பர் சிங்கர்ஸாக வச்சு அதில் பிச் பண்ணதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து மியூசிக்கை மார்க்கெட் பண்ணுறீங்க, ஐ ஹோப் திஸ் மியூசிக் வில் டூ வண்டர்ஸ் டு த லேபிள். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், ஏன்னா படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வாசிச்சிட்டேன், ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருந்தது, ஹிலேரியஸாக இருந்தது. முக்கியமாக ஆனந்தராஜ் சாரோடைய நடிப்பு வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் விஜய் பிரதர், எஸ் உங்களுடைய டைரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன், ஞாபகம் ஏதாவது பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் மெமரிஸ்க்காக. அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் அண்ட் கிங்ஸ்லி சார், உங்களுடைய ஒரு சீனுக்கு பயங்கரமாக நான் தெரிச்சிட்டேன் சார், அப்படி இருந்தது இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர ஒரு சீக்வன்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் ஹுசைனி சார், ஸோ ஹாப்பி உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு நான் ஸ்கோர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார், தேங்க்யூ. அண்ட் அஜய் அவர்களுடைய கொரியோகிராஃபி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அவங்களுக்கு எது வரும் எது வராது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறதும் ஒரு அது ஒரு பயங்கர ஒரு இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாடாக காட்டாமல் பார்த்துக்கிறதும் ஒரு ஒரு கொரியோகிராஃபருடைய பொறுப்பும் கூட. அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்காங்களே அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறதுமே அது சூப்பர் டெக்னீஷியனுடைய ஒரு ஒர்க். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கீங்க. நான் இன்ஃபேக்ட் விக்ரம்கிட்ட பேசும்போது யாருங்க அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப அது ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, எங்கேயுமே தெரியல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வைபவ் அவர்கள், நதுல்யா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹீ பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சாங்லேயும் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு, எல்லா சீன்ஸுமே வந்து கரெக்டாக அந்த சீனோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் நதுல்யா, ஷீ லுக்ஸ் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் என்னுடைய பாடல்களுக்கு நீங்களும் வந்து அவங்களோட லிப்சிங் பண்ணி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுல ரொம்ப கூடுதல் சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு தான் ப்ராப்பர் டிஐலாம் பண்ணி நீங்கள் சாங்ஸ்லாம் பார்க்குறேன், ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐம் ரியலி விஷிங் த பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்டிங் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். காட் பி வித் யூ. ஹாய், எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். பி மாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் வி ரியலி ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி
மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னராக வேணும், பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது ஆனந்தராஜன். இப்போ நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிச்சயமாக திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி அன் என்டர்டெய்னர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூ ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கருணா, கங்க்ராச்சுண்ணா, கொஞ்சம் பாட்டு எழுதுறீங்களா? ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க் யூ கைஸ், தேங்க் யூ ஸோ மச். அண்ட் டிரெக்டர், டெபியூ பண்ணுறீங்க, இட்ஸ் கோயிங் டு பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் ஃபார் யூ டூ. ஆல் தி பெஸ்ட்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. இன்னைக்கு பண்ணவனே ஜான் எல்லாரும் வந்து செஞ்சிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அருண் ஜெயரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் மிடில் வந்துட்டு இது மனோஜ் பனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறாருன்னு, ஏன் பா சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் ஒரு பாபி மீட் பண்ணலாம்னு சொன்னார்ன்னு, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு அவர் மீட் பண்ண 2-3 மினிட்ஸ் ஆகணும், நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய ரிஜன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆனந்தராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்தராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் எங்கள் அண்ணன் சுனிலி இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்கு நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரும். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லைட்டாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இதை டீசர் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே, அப்படி இல்லையா? சாரி, இதை பற்றி எதுவும் பேசலை. அவங்க பேசிட்டாங்க, பட் வெரி ஸ்பீச்சியஸ் தேங்க்யூ. என் கூட படம் பண்ணுறது கொடுத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? அது இப்போ ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டிவி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. டேரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்ன லவ் பண்ணுறாரு அவர், அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே, இந்த படம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாக பழக்கம். அதாவது வெளில எங்கே ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன, ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ ஒன்று கலாச்சாரம் தான் நினச்சி, பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சாருக்கு சொல்லி, பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளவே வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு, பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் வாய்வப் சார். ஸோ அடுத்து வந்துட்டு, ஸோ பிடிஜி யூனிவர்ஸில் பற்றி சொன்னாலே வந்துட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வந்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரோட பெரிய விஷனாக இருந்தாலுமே அவருக்கு ஒரு பெரிய பேக்கப், ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது வந்துட்டு டாக்டர் எம் மனோஜ் பினு. ஸோ அவரோட தான் வந்துட்டு அவரோட விஷன்ஸ் எல்லாமே பாபிக்கு அப்புறம் நீங்கள் ஓகே தேங்க்ஸ் சார். வந்துட்டு எங்களோட பாஸ், தி ஹெட்
தி டம் த டெக் ஜாயண்ட் எங்களோட ஃபேவரட் பிகாஸ் வந்து அவரோட ஒர்க் பண்ணதால சொல்றேன். அவரோ இஸ் அ வெரி நைஸ் ஸ்வீட் ஜென்டில் பர்சன். அவரோட விஷன்ஸ் மீட்டிங்ஸ்ல கூட அவர் டிஸ்கஸ் பண்ணும்போதே தெரியும் ஹி ஹாஸ் அ வெரி கிரேட் விஷன் ஃபார் த ஹோல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஃபார் பிடிஜி யூனிவர்சல். சோ ஹாப்பி டு ஹேவ் யூ சார், ப்ளீஸ் கிவ் அஸ் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். மூலமாக பரத் நெல்சன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ புறவை பற்றி பேசுனதா ரொம்பலாம் ஆகும் புறவுக்கு இல்லைல்லா முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கப்போ ரொம்ப கஷ்டமான நேரத்தில் பிஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு படம் சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகுது சார், நல்லா இருக்குது, நல்ல படம். ரெண்டாவது படம் சென்னை சிட்டி காங்க சார், அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார், இன்னும் நிறைய படம் இருக்குது சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் இம்பான் சார், இம்பான் சார் பற்றி சொல்லுங்கள், நேஷனல் அவார்டு வின்னர், இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா இல்லை சார்? பகா நம்ம சின்ன விஷயம்லாம் பார்த்து பயந்துருப்பான் ஆனந்தராஜ் சார், அவரு கூட நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமாக நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இல்லை என்ன சார் வேற பண்றது அப்படிங்களா மேடம்? இவரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறேன், ரைட்டை வந்து பேசுவாப்பில்ல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவம் எல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளாக பார்ப்பல சைலண்டா, ஆனா பயங்கரமான ஆள். இல்லை சார் ஒண்ணு சார், நான் கூட வந்து பார்த்துருக்கல்ல இளவரசர் சார், அவரை பத்தி சொல்ல ரொம்ப சீரியர். உண்மை சார், அதெல்லாம் உண்மை, ரொம்ப சீரியர் அவரு. ஆக்சுவலா நான் ஏதாவது டாக்டர் படம் பண்ணிருக்கேன், ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டேன், அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. இப்போ வெறும் சீரியர் இல்லைன்னா சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார், ஸ்கிரிப்ட் எழுதும்போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ட்டு. சில டைலாக் தான் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை அது சிம்பிளான மூமெண்ட் போட்டு கொரோகிராஃபி முடிச்சுட்டு ஈஸியா மற்றபடி பேசுறோம். அதை பேசிட்டு இருக்கலாம். தேங்க்யூ, பாய். வணக்கம். மூலம் பரத் நெல்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசுறது ரொம்பலாம் ஆகும் போல இருக்கு. இல்லைல்லா முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கப்போ ரொம்ப கஷ்டமான நேரத்தில் பிஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு படம் சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகுது சார், நல்லா இருக்குது, நல்ல படம். ரெண்டாவது படம் சென்னை சிட்டி காங்க சார், அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார், இன்னும் நிறைய படம் இருக்குது சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் இம்பான் சார், இம்பான் சார் பற்றி சொல்லுங்கள், நேஷனல் அவார்டு வின்னர், இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா இல்லை சார்? பகா நம்ம சின்ன விஷயம்லாம் பார்த்து பயந்துருப்பான் ஆனந்தராஜ் சார், அவரு கூட நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமாக தான் நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இல்லை என்ன சார் வேற என்ன பண்றது அப்படிங்களா மேடம்? இவரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறேன், ரைட்டை வந்து பேசுவாப்பில்ல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவம் எல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளா இருப்பாப்பில்ல சைலண்டா, ஆனா பயங்கரமான ஆள். இல்லை சார் ஒண்ணு சார், நான் கூட வந்து பார்த்துருக்கல்ல இளவரசர் சார், அவரை பத்தி சொல்லுங்க ரொம்ப சீரியர். உண்மை சார், அதெல்லாம் உண்மை, ரொம்ப சீரியர் அவரு. ஆக்சுவலா நான் ஏதாவது டாக்டர் படம் பண்ணியிருக்கேன், ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டேன், அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. இப்போ வெறும் சீரியர் இல்லைன்னா சார்,
உண்மையும் தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார், ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ட்டு. சில டயலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அது சிம்பிளான மொமெண்ட் போட்டு கொரோகிராஃபி முடிச்சுட்டு ஈஸியாக மற்றபடி பேசுகிறோன்னா நிறைய பேசிட்டு இருக்கலாம். தேங்க்யூ, பாய்.